பதினஞ்சு நாள். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான், வெறும் பதினஞ்சே நாள் தான். வர பதினஞ்சு நாளுக்கு மட்டும் நான் சொல்றபடி நீங்க படிச்சீங்கன்னா உங்க கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு டாப்பர் இருப்பார் இல்லையா, அவரையே நீங்க பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிடலாம். இதை நான் எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சொல்ல போற ஆறு டிப்ஸ நானே என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது இந்த 15 டேஸ் சேலஞ்ச எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். இந்த 15 டேஸ் சேலஞ்சில ரொம்ப நிறைய இல்ல, வெறும் ஆறே மெத்தட மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட மார்க்ஸ் 45 இருந்து 100 வர போயிடுச்சு. அப்படி நீங்களும் உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண விரும்புனீங்கன்னா அப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த 15 டேஸ் சேலஞ்ச நீங்களுமே எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பாத்துட்டு மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். நம்பர் 1, ஃபார்மல் ரிச்சுவல். ஃப்ரெண்ட்ஸ் சிலர பாத்திருப்பீங்க, அவங்கலாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அண்ட் உங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மார்னிங் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஃபார்மல் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இத பல வெற்றி பெற்ற நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்றதுனால அவங்க செய்ய போற ஒரு விஷயத்து மேல இது ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தி அதுல அவங்கள சக்சஸ் பண்ண வைக்குது. சோ உங்களோட ஸ்டடீஸ 15 நாளா இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா அதுக்கு நீங்க துவார் அப்படிங்கற ரிச்சுவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும். இதுக்காக நீங்க உங்களோட நாளோட முடிவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபார்முலா துவார்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி கர்த்தோம் வாட் ஐ டிட், அதாவது இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு நோட்ல எழுதுங்க. அடுத்து W கர்த்தோம் வாட் ஐ வில், அதாவது நாளைக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்னு முன்னாடி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிற வேலை இருக்கு, எழுதுற வேலை இருக்கு. அடுத்து A கர்த்தோம் அச்சீவ்மென்ட், அதாவது இன்னைக்கு உங்களோட ஒரு நாள் ஃபுல்லா போச்சு இல்லையா, அதுல நீங்க பண்ண விஷயங்கள்ல எதெல்லாம் உருப்படியான காரியம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. கடைசியா R கர்த்தோம் ரெக்ரெட் ஆஃப் தி டே, அதாவது நீங்க ஒரு நாள்ல பண்ண விஷயங்கள்ல சிலது இதெல்லாம் பண்ணிருக்கவே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும்ல. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனது டைம் வேஸ்ட்னு தோணிருக்கலாம், இல்லாட்டி யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணது டைம் வேஸ்ட்னு தோணிருக்கலாம். சோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண விஷயத்தை எழுதுங்க. வெறும் 15 நாள் மட்டும் இந்த துவார் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது நாளே இதுக்கான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ற விஷயத்தை நீங்களே எழுதுறதுனால அது சைக்காலஜிக்கலா உங்க மனசை மாத்தி அந்த தேவையில்லாம செய்யற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடும். அண்ட் நாளைக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு நீங்க எழுதுறதுனால நாளைக்கு அதை பண்ண உங்க மனசு உங்களையே மோட்டிவேட் பண்ணும். அவ்வளவுதான், இந்த ஒரு குவாலிட்டியே உங்களை ஒரு டாப்பர் பர்சனா மாத்தி விட்டுடும். நம்பர் 2, ரிவார்ட். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு மனுஷன் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலே அதுல இருந்து ஏதாவது ஒரு ரிவார்டு கண்டிப்பா கிடைக்கணும். அப்பனாதான் அந்த ஒரு விஷயத்தையே நம்ம எல்லோருமே செய்வோம். உதாரணத்துக்கு, காசே தரமாட்டேன் ஆனா நீங்க படத்துல நடிச்சு கொடுக்கணும்னு கேட்டா எந்த நடிகரோட ஃப்ரீயா நடிச்சு கொடுப்பாங்களா என்ன? இல்லாட்டி சம்பளமே கிடையாது, நீங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு ஃப்ரீயா ஒர்க் பண்ணுவீங்களா என்ன? கண்டிப்பா இல்ல. யாருமே ரிவார்டு இல்லாம எதுவுமே பண்றது இல்லங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிக்கிறீங்கன்னா எதுக்கு படிக்கிறீங்க? நல்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா நம்ம நினைச்ச காலேஜ்ல புடிச்ச படிப்பா படிக்கலாம். காலேஜ் நல்லபடியா முடிச்சுட்டா பெரிய கம்பெனில அதிக சம்பளத்துல வேலை கிடைக்கும். அப்புறம் இதனாலே லைஃப் நல்ல ஹாப்பியா ரிச்சா வாழலாம். இது எல்லாமே தான் நீங்க படிக்கிறதுக்கான ரிவார்டா கிடைக்கும்னு சொல்லலாம். பட் இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த ரிவார்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு உடனே கிடைக்க போறது இல்ல. இது எல்லாமே உங்களோட ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும். நம்மளோட பிரெயின் இந்த மாதிரி லாங் டேர்ம்க்கு அப்புறமா கிடைக்கிற ரிவார்டை விட ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்கு தான் ரொம்பவே ஆசைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அப்ப உடனே அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவார்டா கிடைக்கும். யூடியூப்ல ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் உடனே உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும். சோ இதனாலதான் மக்களுக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தை விட ஷார்ட் டேர்ம்ல ரிவார்டா கிடைக்கிற மத்த விஷயத்து மேல அதிக இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சோ உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்க எப்படி ரொம்ப பிடிக்குதோ அதே போல படிக்கிறது மேலயும் ஒரு பிடிப்பை ஏற்படுத்த நீங்க படிக்கிறதுக்கும் கூட நீங்களே உங்களுக்கு ரிவார்ட கொடுத்துக்க ஆரம்பிக்கணும். இது ஒண்ணுதான் இந்த காலகட்டத்துல நீங்க 100% ஃபுல் ஃபோக்கஸா படிக்கிறதுக்கான ஒரே வழி. அண்ட் இந்த வழியை நானுமே ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்படி எந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம்னா, இந்த ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சுட்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா கூட சேட் பண்ணலாம், ஆர் இதை படிச்சு முடிச்சுட்டா 10 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரோட வீடியோ பார்க்கலாம், ஆர் இதை படிச்சு முடிச்சுட்டா மட்டும்தான் எனக்கு நைட்டுக்கான சாப்பாடே கிடைக்கும். இப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிவார்டை படிக்கிறதுக்கு முன்னாடி செட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ரிவார்டுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வச்ச கோலை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிவார்ட்
ரிவார்டை நீங்க எடுத்துக்கவே கூடாது. நம்பர் 3, ப்ரீ ஸ்டடி மீல். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க ஜிம்க்கு போயிருந்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் மீலோட இம்பார்ட்டன்ட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஹை ப்ரோட்டீன் மீல் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பனாதான் அவங்களோட ஒர்க் அவுட்டை நல்ல எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும் கம்பேர்ட் டு ப்ரீ மீல் எடுத்துக்காதவங்களை விட. அது போலதான் உங்க ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடியும் ப்ரீ ஸ்டடி மீல் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படி ஒருத்தர் வைத்த காய போட்டுட்டு ஸ்டடிஸ் பண்றாரு, இன்னொருத்தர் ப்ரீ மீல் எடுத்துக்கிட்டு ஸ்டடிஸ் பண்றாரு அப்படின்னா, மீல் எடுத்துக்காம ஸ்டடி பண்றவரை விட ப்ரீ மீல் எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்றவரோட எஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா அப்போ டபுளா இருக்கும். அதாவது வெறு வயித்துல படிக்கிறவர் 1 hourல படிக்கிறத ப்ரீ மீல் எடுத்தவரால 30 minutesல படிச்சு முடிச்சிட முடியும். எஸ் ஆமா, இது உண்மைதான். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீ ஸ்டடி மீல்ல ஜங்க் ஃபுட்ஸோ ஆர் ஹை காப்ஸ் மீலோ இருக்க கூடாது. பதிலா நிறைய நியூட்ரிஷன் உள்ள மீல்ஸா தான் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நட்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஆர் கொண்டக்கடலைய வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க, உங்களுக்கு அந்த டபுள் பவர் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். அதுவே உங்க ப்ரீ மீல்ல ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ 1 hourல படிச்சு முடிக்க வேண்டிய விஷயத்த கூட உங்களுக்கு 3 hoursக்கு மேல எடுத்துக்கும். சோ நீங்க படிக்கிறதுக்காக செலவழிக்க கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாம டபுள் எஃபிஷியன்சியோட யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அப்போ ப்ரீ மீல் சினி எடுத்துக்கோங்க, அண்ட் அதுல அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் பாத்துக்கோங்க. நம்பர் 4, கம்பீட். ஃப்ரெண்ட்ஸ், அது படிப்பா இருந்தாலும் சரி விளையாட்டா இருந்தாலும் சரி, நம்மளை விட ஒருத்தர் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, நம்ம அவங்களை விட கம்மியான மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா உடனே ஒரு கம்பாரிசன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவனுக்கு நல்லா படிப்பு வரும்பா, எனக்கு தான் எது படிச்சாலும் மண்டையில நிக்கவே மாட்டேங்குது, நானும் தான் ட்ரை பண்றேன் நிறைய மார்க் எடுக்கணும்னு, ஆனா அவன் அளவுக்கு முடியலையே, நம்மளால அவனை மிஞ்ச முடியாதுப்பா இப்படின்னு ஒரு கம்பாரிசன் பண்ணி நம்மள நாமளே மட்டம் தட்டிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கம்பாரிசன் அப்படின்றது ரொம்பவே அவசியம்தான். அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணும் நீங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்காக. பட் ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி கம்பாரிசன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹெல்தி கம்பாரிசன் அப்படின்றது மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்றதை விட்டுட்டு உங்க கூட உங்களையே நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இப்போ நடந்த டெஸ்ட்ல 60 mark நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ அடுத்த டெஸ்ட்ல 75 mark எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்க. ஐயோ மார்க் கம்மியாயிடுச்சே அப்படின்னு அழுவுறத நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆகாம இருக்க இன்னும் எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க எப்பனா இதை யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கம்மியான மார்க் எடுத்துட்டா அதிக மார்க் வாங்கணுங்க கூட கம்பேர் பண்ணி பாப்பீங்க. பட் அதிகமான மார்க் எடுத்தவங்க வேற யார் கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு, அது வேற யார் கூடயும் இல்ல, அது அவங்க கூட தான். சோ நீங்களும் பண்ணுங்க, உங்க கூட மட்டும் ஹெல்த்தி கம்பேரி. நம்பர் 5, தி பவர் ஆஃப் விசுவலைசேஷன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அது நம்ம எண்ணங்கள்ல நடக்கும், அப்புறமா தான் அது ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ட்ரிப் போலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்ல இருந்தே நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு கிளம்புவோம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது ரியாலிட்டிலே நடக்க ஆரம்பிக்கும். சயின்டிஸ்ட் எல்லாம் கூட சொல்றாங்க, உங்க பிரெயினுக்கு பிரெயின்ல வர தாட்ஸ் ரியாலிட்டிக்கு மாத்திர சக்தி இருக்குன்னு. இதைத்தான் விசுவலைசேஷன் பவர்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஏன் இவ்வளவு டீப்பா சொல்றேன், இது என்னோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. நான் இந்த விசுவலைசேஷன் பவரை ரெண்டு விதமா யூஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணே, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், நான் அதுக்கு முழுசா பிரிப்பேர் ஆகாட்டியும் சரி, நைட் தூங்கும் போதே குவெஸ்டின்லாம் ஈஸியா தான் வரும், நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், எல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு நம்புவேன். இதனால எக்ஸாம் கூலா ஹேண்டில் பண்ணி நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிருக்கேன். அண்ட் ரெண்டாவதா, ஒரு சாப்டர் படிக்கிறேன் அப்படின்னா அதை மெமரைஸ் பண்ணும்போது வாய் விட்டு படிப்பேன், படிச்சு முடிச்ச பிறகு மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன். அண்ட் ஸ்கூலுக்கு நடந்து போற டைம்லயும் சரி, ஆர் சும்மா இருக்கிற டைம்லயும் சரி, ஆல்ரெடி படிச்சத மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துப்பேன். இதனாலவே பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ்ல எந்த குவெஸ்டினுக்கான ஆன்சரும் மறந்ததே கிடையாது. சோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு, எல்லாத்தையும் பாசிட்டிவா நடக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணனும். இன்னொன்னு, படிச்சி முடிச்சி மெமரைஸ் பண்ணத மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். நம்பர் 6, டைம் பிளாக்கிங் மெத்தட். நீங்க ஸ்கூல் காலேஜ் போறீங்கனாலோ, ஒர்க்காக ஆபீஸ் போறீங்கனாலோ, இல்ல இந்த இடத்தெல்லாம் ரீச் பண்ண பஸ் ஆர் ட்ரெயின்ல போறீங்கனாலும் சரி, நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க எல்லா இடத்துலயுமே டைம் டேபிள் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஸ்கூல்ல டைம் டேபிள் இல்லாட்டி விருப்பம் இல்லாத டீச்சர்ஸ் யாருமே கிளாஸ்க்கு நடத்தவே வரமாட்டாங்க. அப்படி ஆபீஸ்ல டைம் டேபிள் இல்லாட்டி நீங்க எந்த ஷிப்டுக்கு போகணும் அப்படின்றதே தெரியாம கொளறுபடி ஆகிடும். அப்புறமா பஸ் ட்ரெயின்க்கெல்லாம் டைம் டேபிள் இல்லாட்டி நீங்க எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு தெரியாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுது இல்ல, அப்படி டைம் டேபிள்
இல்லாட்டி எதுவுமே கரெக்டா நடக்காதுன்னு. அப்போ போங்க, உங்களுக்காக ஒரு ஸ்டடி டைம் டேபிள் உருவாக்குங்க. அதுல ஒரு நாள்ல எந்தெந்த நேரத்தெல்லாம் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற டைமை பிளாக் பண்ணி வைங்க. அடுத்து அதை சார்ட் மாதிரி சின்னதா ரெடி பண்ணி உங்க ரூம்ல ஒட்டி வைங்க. அது உங்களை பாசிட்டிவ் வேல மோட்டிவேட் பண்ணும். அந்த டைம் வந்ததும் நீங்க படிச்சாகணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொன்ன 6 பாயிண்ட்ஸுமே உங்களை பாசிட்டிவ் வேல படிக்க தூண்டிவிட்டு உங்களை நல்லா படிக்க வைக்கும். பாசிட்டிவ் வே அப்படின்றது அது உங்களை உங்க மனசை உண்மையாவே மோட்டிவேட் பண்ணும் நீங்க படிக்கிறதுக்காக. இந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள வந்துட்டாலே போதும், நீங்களும் ஒரு டாப்பரா மாறிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் நீங்களும் எனக்காக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.